வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வாரம் டீச்சிங் எபிசோட்ல சமீபத்துல ஒரே ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஹுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப இயல்பா எளிமையா எல்லாரும் என்ன விடை சொன்னாங்கன்னா, வந்து அந்த காலத்து ஒரு திரைப்படம் வந்தது, பழைய படம், அதுல வந்து ஒரு டைலாக் வரும், அண்டா காகசம் அபுகா ஹுக்கும் அப்படிம்பாங்க. ஹுக்கும் அப்படின்னா கட்டளை. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற ஒரு அற்புதமான திரைப்படத்திலிருந்து, வெற்றிகரமான திரைப்படத்திலிருந்து வந்த டைலாக்ஸ் தான் அது, அண்டா காகசும் அபுகாஹுக்கும். எஸ், அந்த திரைப்படத்திலிருந்து வந்த ஒரு அழகான, மெருகூட்டக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஹிட் சாங் தான் பார்க்க போறோம். மாசிலா உண்மை காதலி அப்படிங்கிற ஒரு சாஃப்டான மெலடி தான் பார்க்க போறோம். சரி, படத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் நம்ம பாடல் கேட்டுவோம். இந்த படம் வந்து அலிபாபா அவர் 40 சோர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில வந்து முதன் முதல்ல வந்துருது. அப்புறம் 1956 தமிழ்ல வந்து இந்த படம் ரீமேக் பண்றாங்க. அதே பேர் தான் கிட்டத்தட்ட, அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, வந்து தமிழில் முதன் முதலில் வெளிவந்த ஒரு முழு நீள வண்ண திரைப்படம். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்மேன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. படம் ஃபுல்லாவே இந்த படம் வந்து கலர் படம், எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது. காரணம் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் அப்புறம் கொஞ்சம் கலர்லயும் பார்த்தவங்களுக்கு ஒரு படம் முழுக்க வந்து ஒரு ஈஸ்ட்மேன் கலர்ல பாக்குறப்ப ரொம்ப அழகா இருந்தது. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் எம்ஜிஆர் அவருடைய அந்த கேரியர்ல வந்து அலிபாபாவும் 40 திருடர்களும் வந்து ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். பானுமதி அம்மா தான் அதோட ஹீரோயின். அவங்க பொதுவாக வந்து ரொம்ப போல்டானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின்ஸ்ல. இன்னொன்று வந்து அவங்க வந்து நல்ல குரல் வளம் மிக்க ரொம்ப அழகான பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. இந்த பாடலும் வந்து பானுமதி அம்மா தான் பாடியிருந்தாங்க, ஏஎம் ராஜா அவர்களோட இணைந்து. இந்த படத்தோட இசையமைப்பாடல் வந்து சுஸ்ராலா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றவர். இவர் வந்து ஒரு தெலுங்கு திரைப்படத்திற்கெல்லாம் இசையமைச்சிருக்காரு அவர். இந்த பாடல்கள் வந்து எழுதின வந்து ஆக்சுவலி வந்து உடுமலை நாராயண கவிதை கவி அவர்களை தான் வந்து இந்த பாடல்கள் எல்லாம் வந்து எழுத சொன்னாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வந்து ஃப்ரெஷ் டியூன்ஸ்லாம் நான் எழுதுவேன், ஹிந்தியில இருக்கிற அதே டியூன்ஸ் தானே நீங்க எடுக்கிறீங்க அப்படியே, அதனால வந்து நான் அதை எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால விலகிட்டாரு. அதனால மருதகாசி வந்து லிரிக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. மருதகாசியை பத்தி தெரியும், ஒரு அற்புதமான கவிஞர், ரொம்ப 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 பிரமாதமான பாடல்கள்லாம் கொடுத்திருக்காரு. அவர் தான் வந்து இந்த படத்துல பாடல்கள்லாம் எழுதினாரு. எல்லா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லணும். அலிபாபாவும் 42 படத்தை பொறுத்தவரையில், அதுவும் இந்த பாடல் அப்படின்னு பார்த்தா, அந்த மாசிலா உண்மை காதலே அப்படின்னு ஏஎம் ராஜா வந்து எம்ஜிஆருக்காக பாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு. எம்ஜிஆருக்கு கொஞ்சம் பாட்டு தான் பாடிருக்காரு, ஆக்சுவலி ஜெமினி கணேசனுக்கு தான் வந்து நிறைய பாடல் பாடியிருக்காரு. குரல் அவரோட எப்படி இருக்கும், வெண்ணை அப்படியே தவழ விட்டா மாதிரி இருக்கும். ஏஎம் ராஜா அவருடைய குரல் வந்து ஒரு குழந்தை குரல், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பானுமதி அம்மாவோட குரல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மாசிலா உண்மை காதலே, கஷ்டமே கிடையாது இந்த பாட்டு, ரொம்ப அழகா சாதாரணமா நம்ம பேசுற மாதிரி அப்படியே பாட வேண்டியதுதான். அது பின்னாடி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட காம்பினேஷன் எல்லாம் பயங்கரமா இருக்காது. இன்னொன்று சரணம் மாதிரியே தான், அதே டியூன்ல தான் பல்லவி மாதிரி தான் சரணம், அதே டியூன்ல தான் இருக்கும். அதனால கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஒரு விரசம் இல்லாத, ஒரு கொச்சை இல்லாத, ஒரு அழகான, ஒரு அற்புதமான பாடல் அப்படிங்கிறது வந்து இந்த பாட்டை சொல்லணும். இந்த பழைய பாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, காரணம் எவர்கிரீன் சாங்குங்க, இந்த ஓல்ட் இஸ் கோல்டு அதெல்லாம் விட்டுடுவோம். பட் எவர்கிரீன் சாங் இன்னி வரைக்கும் இந்த பாட்டை வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம், பாடிக்கிட்டு இருக்கோம், முணுமுணுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா இது வந்து என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்குங்கிறதுனால தான் ஒரு காரணம். நான் அந்த பாடல் வந்து ஏற்கனவே வந்து நிறைய பேர் பாடிப்பீங்க, இருந்தாலும் வந்து பாடறிவோம் படிப்பறிவோம்ல வந்து இதை கத்துக்கிட்டு பாடுறது அப்படிங்கிறது அது இன்னொரு ஒரு சிறப்பு. நான் முதலே சொன்ன மாதிரி குக்கும் அப்படின்னா கட்டளை. நாங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு அன்பாக தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மாசிலா அப்படி உண்மை காதலின்னா ஒரு ஃப்ளாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாசிலானா. அந்த மாதிரி எந்தவித ஒரு குறைபாடுகள் இல்லாமல் எங்களால் என்ன கற்றுத்தர முடியுமோ, ஒரு மாசில்லாத அந்த ஒரு பணியை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால் இந்த பாடலை வந்து எல்லோரும் வந்து ஆர்வத்தோடு சேர்ந்து இணைந்து பாட வேண்டும் என்பது பாடறிவோம் படிப்பறிவோமின் அன்பான ஹுக்கும். இது கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே.